அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா சின்னமூரில் இருக்கிற பாரத் தியேட்டருக்கு வந்திருக்கோம். இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ரொம்ப நாள் காத்துட்ருக்க, ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த தனுஷ் நடிப்பில் வெளியான, மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உருவான, சந்தோஷ் நாராயண் இசையில் உருவான கர்ணன் திரைப்படத்தை பற்றி தான் மக்களோட ஒப்பீனியன் கேட்க வந்திருக்கோம். வாங்க மக்கள்கிட்ட கேட்டலாம். படத்தோட ஒன்லைன் சொல்லுங்க பாப்போம் ப்ரோ. அதெல்லாம் இல்லை ப்ரோ, படத்தை பார்த்ததான் ப்ரோ நல்லா இருக்கும். படத்தை பாருங்க ப்ரோ, செம்மையா இருந்துச்சு ப்ரோ. மாசா கொடுத்துருக்காரு ப்ரோ. கட்ட படம் வேற லெவலில் இருக்குதுல. உங்க படத்தோட ஒன்லைன் சொல்லுங்க ப்ரோ. படத்துல இது நல்லா இருந்தது. படத்துல எல்லாமே சூப்பரா இருந்து. பாட்டு எப்படி இருக்கு ப்ரோ? பாட்டுலாம் வேற லெவலு. மாசு கிட்டு செம்ம தரிசனு. கர்ணன் உருவான கரண் படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். இன்றைக்கி மக்கள் கிட்ட கேட்டு அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. நல்லா படம் எப்படி? படம் சூப்பர் சார். படம் சூப்பர் பக்கா. தரமான சம்பவம் நல்லா இருக்கு. செம்ம ப்ரோ. செம்ம படம் ப்ரோ. படம் எப்படி இருந்துச்சு? படம் எப்படி இருந்துச்சு? நான் படம் எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் பார்க்கலாம். படம் எப்படி இருந்துச்சு? செம்மையாக இருங்க. படத்தோட ஒன்லைன் சொல்ல முடியுமா? தனுஷ் படம் சொல்ல எது பிடிச்சு படத்துல? படத்துலயா எப்படி சொல்றது, ஒரு அசுரன் மாதிரி ஒரு கதை தான். ஆனா அசுரன் அளவுக்கு இல்ல. ஓகே, உங்க எதிர்பார்ப்பு எப்படி இருந்துச்சு? ரொம்ப நாள் வெயிட் பண்ணி அசுரனுக்கு மேல எதிர்பார்த்தோம், ஆனா அந்த அளவுக்கு இல்ல. அந்த அளவுக்கு இல்லீங்களா? ஆனா படம் நல்லா இருக்கு. தனுஷ்னாலே தனுஷ்னாலே மாஸ் தானே. பாட்டு நல்லா தான் இருக்கு. எத்தனை பாட்டு? மூணே பாட்டு தான் படத்துல. சோகமாவே எடுத்துட்டாங்க. பாட்டெல்லாம் சோகமா தான் இருக்கு. சோகமா தான் இருக்கு. ஒரு பாட்டு வேணா லவ் சாங். தனுஷ் படம் என்ன? மாரி செல்வராஜ் படம் அது. ஓ சூப்பர். மாரி செல்வராஜ் படம் எப்படி பிரதர் இருந்துச்சு? செம்ம சூப்பரா இருந்துச்சு. ஓகே, படத்துல ஒன்லைன் சொல்லுங்க. படம் எதுக்காக படம் பார்க்கலாம்? கீழ் ஜாதியை வந்து மட்டமாக பேசுறதுனால இப்போ அதுக்கு இப்போ நல்லா இருக்காங்க. சூப்பரா சூப்பர் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருந்ததா? இருந்துச்சு. பாட்டில் எப்படின்னா இருக்குது? பாட்டு தான் நல்லா ரிலீக்ஸ்லாம். ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஓகே ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. இருந்துச்சு. இந்த மாதிரி எதிர்பார்க்குற படம் எதுவும் கிடையாது. மிக பிரம்மாண்டமாக போகும்னு ஒரு வெற்றி வாய்ப்பை தேடும். ப்ளஸ் இது என்னன்னா, தென்னாட்டு பக்கம் வந்து ஆல்ரெடி வந்து 1965 இந்த மாதிரி சம்திங் ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. மேலே ஜாதி கீழே ஜாதின்னு இது ரெண்டும் கம்பேர் பண்ணி போடலை. அவங்க பெருசு நம்ம பெருசுன்னு கம்பேர் பண்ணி போட கிடையாது. இதில் என்ன ஒரு கான்செப்ட்னா, ஃபைனல் ஸ்டேஜில் வந்து பொடியுங்குளத்தில் வந்து பஸ் ஸ்டாண்டே கிடையாது. நம்ம பிள்ளைய யார் போனாலும், நம்ம பிள்ளைகளோ அடுத்த யார் போனாலும் கிண்டல் கேள்வி நிறையா வருது. அதெல்லாம் வந்து இப்போ சாதனை ஆயிடுச்சு. எல்லாமே வந்து சால்வ் ஆகி போச்சு. அதனால் அந்த காலத்து படத்தை வந்து இப்போ டிஃப்ரெண்ட்டாக எடுத்து காட்டியிருக்காங்க. ஓகே, இது ஒரு உண்மை சம்பவம்னு சொல்லலாமா? இது ஒரு உண்மை சம்பவம் மாதிரி இருந்தது தான். ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது. ஓகே ஓகே. தனுஷ் ஆக்டிங் எப்படி ப்ரோ இருக்கு? தனுஷ் ஆக்டிங் பரவாயில்ல, மிக பிரம்மாண்டமாக இருக்கு. பாட்டு அமைப்பாக இருக்கு. டிஜிஎம் பரவாயில்லக்க, நல்லா தான் இருக்குது. ஆனால் ஸ்டார்டிங்கில் இந்த பாட்டு வந்துச்சுல, கண்டாதான் வர சொல்லுவீங்க. இது வந்து லாஸ்ட்டில் ஃபினிஷிங்கில் ஒரு பாட்டு இருந்துச்சுன்னா ரொம்ப கெத்தாக இருக்கும் மூவி. ஓகே, வேறு ஒன்றும் கிடையாது. படம் நல்லா அருமையாக ஓடும், வெற்றி வாய்ப்பு தேடுன்னு ஒரு நம்பிக்கை. என்னுடைய நேம் வந்து முத்தையா சின்னமனூர். ஓகே, தேங்க்யூ. தமிழ் காய். He's a monster.